நம்பர் சீரீஸ் நாம் ஏற்கனவே அடிஷனோட நம்பர் சீரீஸ் பார்த்தோம். இது சப்ராக்ஷனோட நம்பர் சீரீஸு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் எத்தனை இருக்குது? மூணு, அடுத்து எட்டு இருக்குது. மூன்றை விட எட்டு பெரியது, அப்போ எண் கூடி இருக்குது. அப்போ எட்டுலேருந்து மூணை கழித்து பார்க்கணும். எட்டுலேருந்து மூணை கழித்தால் ஐந்து. அப்போ இங்கே ப்ளஸ் அஞ்சு கூட்டியிருக்காங்க. அடுத்து பாருங்களேன், எட்டுலேருந்து நாலு, எட்டை விட நான்கு சிறிய எண், அப்போ இங்கே குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த எட்டுலேருந்து நாலை கழித்து பார்க்கணும். அப்போ எத்தனை வருது? நாலு. அப்போ இந்த எட்டுலேருந்து மைனஸ் நாலை கழிச்சிருக்காங்க. எட்டுலேருந்து மைனஸ் நாலை கழிச்சிருக்காங்க. அடுத்து நாலு இருக்குது, அடுத்து எத்தனை இருக்குன்னா ஒன்பது இருக்குது. நாலை விட ஒன்பது பெரிய எண், அப்போ ஒன்பதுலேருந்து நாலை கழிச்சு, ஒன்பதுலேருந்து நாலை கழித்தா நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஐந்து. அப்போ இங்கே ப்ளஸ் ஐந்து கூடியிருக்கு. அதே மாதிரி ஒன்பதுலேருந்து ஐந்து சிறிய எண்ணாக இருக்குது, அப்போ இங்கே கழிச்சிருக்கானுங்க. ஒன்பதுலேருந்து ஐந்து போனால் மைனஸ் நாலு. அப்போ இங்கே இருக்கிற அமைப்பு பேட்டர்ன் என்ன இருக்குன்னா, அஞ்சு கூட்டியிருக்காங்க, அடுத்து நான்கு கழித்திருக்காங்க, மறுபடியும் ஐந்தை கூட்டி நான்கு கழிச்சிருக்காங்க. அப்போ நான்கு கழித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஐந்தை கூட்டணும். அப்போ அஞ்சு ப்ளஸ் அஞ்சு எத்தனை? பத்து. பத்து ஐந்தை கூட்டினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? நான்கு கழிக்கணும். அப்போ பத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான்கு விரல் எடுக்கணும். பத்துக்கு முன்னாடி எத்தனை வரும்? ஒன்பது, எட்டு, ஏழு, ஆறு. நம்ம எத்தனை போடணும்னா ஆறு. அடுத்த சம் பார்க்கலாம். எண்பத்தொன்பது, எழுபத்தெட்டு, அறுபத்தேழு, ஐம்பத்தாறு. எண்பத்தொன்பது பெரிய எண், அதுக்கு அடுத்து வர எண் சிறிய எண். அப்போ இங்கே வந்து என்னோட மதிப்பு குறைந்து கொண்டே வருது. அப்போ நம்ம இங்கே கழித்தல்ங்கிறத யூஸ் பண்ணணும். முதல்ல பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து எத்தனை குறையுதுன்னு கண்டுபிடிக்கணும். எண்பத்தொம்போதில் எழுபத்தெட்டு போயிடுச்சுனா ஒன்பதில் எட்டு போனால் ஒன்று, எட்டில் ஏழு போனால் ஒன்று. அப்போ இந்த இடத்துல பதினொன்று குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி எழுபத்தெட்டில் அறுபத்தேழு கழித்தா அதே தான் சேம் பதினொன்று. அப்போ இங்கே பதினொன்று பதினொன்றாக கழித்து கொண்டு வரு குறைந்து கொண்டு வருது. அப்போ ஐம்பத்தாறில் பதினொன்று போயிடுச்சுன்னா ஐந்து நான்கு. அப்போ நாற்பத்தைந்து, அகெயின் நாற்பத்தைந்தில் பதினொன்று போயிடுச்சுன்னா நாலு மூன்று, முப்பத்தி நான்கு. அடுத்த கணக்கு நூற்றி இருபது, நூற்றி நாற்பது. இது முதல் கணக்கு மாதிரியே வருது. நூற்றி இருபது, நூற்றி நாற்பது. இங்கே இதை விட இது கூடியிருக்கு. அப்போ பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணெய் கழித்தா எத்தனை வருது? ஜீரோ. இருபது கூடியிருக்கு, ப்ளஸ் இருபது. அகே நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி முப்பது. அப்போ பெரிய எண்ணது நூற்றி நாற்பது, சிறிய எண் நூற்றி முப்பது கழித்தா பத்து. பத்து குறைஞ்சிருக்கு. முப்பதோட எத்தனையை கூட்டினா ஐம்பது வரும்னா இருபதை கூட்டணும். அகெயின் ஐம்பதுலேருந்து நாற்பது வரும்னா பத்தை கழிக்கணும். அப்போ இருபதை கூட்டணும், பத்தை கழிக்கணும், இருபதை கூட்டணும், பத்தை கழிக்கணும். நம்ம பத்தை கழித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இருபதை கூட்டணும். அப்போ நூற்றி நாற்பதோட இருபதை கூட்டினா நூற்றி அறுபது. அகெயின் பத்தை கழிக்கணும். அறுபதில் பத்து பேச்சுனா நூற்றி ஐம்பது.